மெர்க்குரி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்ட்டை தான் சந்திக்க போகிறோம். ரொம்ப கடினமான சூழ்நிலையிலேருந்து மேலே வந்து இந்தியா அன்னைக்கு போய் கேப்டன் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் ஸ்டோரி கொண்டவங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். சென்னையில் வந்துருக்கீங்க, சென்னையில் மேட்ச் இருக்கா? ஆமாம், மேட்ச் இப்போது ரெண்டு மேட்ச் நடந்துச்சு. 15th and 18th வந்து நேபாள் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச், ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில். ரொம்ப சந்தோஷமாக வரணும், ஏன்னா நாங்கள் நிறைய ஸ்டேட் போய் கேம்பஸ்லாம் அட்டன் பண்ணும் போது கூட நினச்சிருக்கோம், ஒரு நாள் கூட நமக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்தது. சென்னைன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் நமக்கு ஹாப்பி தான். ஸோ அந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நாள் எதிர்பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததுல அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுல என்ன மகிழ்ச்சி எனக்கு புரியல, நீங்க ஒரு பேர். கண்டிப்பா மகிழ்ச்சி இல்லாம இருக்கவே முடியாது, ஏன்னா சென்னை மேக்சிமம் நாங்க அதர நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்தா இந்தியன் டீம்ன்றது கலெக்ட் பண்ணுவாங்க செலக்ஷன் லிஸ்ட் வச்சு. ஸோ மேக்சிமம் வந்து இப்போ லாஸ்ட் 6 month கேம்ப் வந்து நாங்க ஜாம்ஷெட்பூர் ஃபுல்லா, அது மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்லாம் போய் நம்ம மாசக்கணக்கில் அங்கேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் போது எங்களுக்குள்ளே பேசிப்போம், நமக்கும் சென்னையில் நடந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசின ஒரு காலம். இப்போது இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போதே நமக்கு சென்னையில் தான் கேம்ப் பண்ண, இதை கேட்கும் போதே கண்டிப்பாக நம்ம போய் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேறு இருந்துச்சு. எங்கே இந்த ஸ்டார்ட் ஆனிச்சு? நான் உங்களை பற்றி படிக்கும்போது 2004 சுனாமி தான் எனக்கு உங்களோட ஸ்டார்டிங்கோட பாயிண்ட், உங்கள் கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அது மாதிரி இருந்துச்சு. நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். என்னோட டீம் ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹாஸ்டல், அதாவது எப்படின்னா அனாதை இல்லம்ங்கிற ஒரு ஹாஸ்டலில் தங்கி படித்தவங்க எல்லாருமே. அவங்க எப்படின்னா ஒன்று அம்மா இருப்பாங்க, இல்லை அப்பா இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு அவங்களால ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இட்டு வந்து அந்த ஸ்கூல் அந்த ஹாஸ்டலில் சேர்த்து விடுவாங்க. எனக்கு அப்பா அம்மா இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டவங்க தான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான், அம்மா வந்து வீட்டுக்கு தான் வீட்டு வேலைக்கெலாம் போயிட்டு வந்து தான் என்னையும் என் அக்கா தம்பி மூணு பேர் நாங்கள், எங்கள் மூணு பேரையும் பார்த்துக்கிட்டது அவங்க தான். நாங்கள் சும்மா ரன்னிங் அத்லட்டிக் அதை மாதிரி நிறைய பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அப்போ பண்ணும்போது எங்களோட பிடி மிஸ் வந்து தான் கூட்டிகிட்டு போயிட்டு மாரியப்பன் சொல்லிட்டு ஒரு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த சாரால தான் நான் இப்படி இருக்கேன். எங்களுக்கு அந்த ஃபுட்பாலுங்கிறது எப்படி கற்றுக் கொடுத்த விதம்லாம் வந்து சொல்லிக்கவே முடியாது. அந்த நினைக்கும் போது இன்னமும் இப்போது எங்கே எந்த இடத்துக்கு போனாலும் அந்த நினைவு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அங்கேருந்து தான் எங்களுக்கு தொடக்கமே. அதுக்கப்புறம் தான் அந்த சுனாமி வந்தது, அதில் நிறைய இழப்புகளும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 2-3 days முடிஞ்ச அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு இழப்பே வந்து தெரியும். எல்லாருமே செக்யூர் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் இது பண்ணுவாங்க, எல்லாருமே செக்யூர்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாரியப்பன் சார் தான். என்ன இழப்பு எது? மாரியப்பன் சார் பற்றி சொல்கிறேன், நீங்கள் அதாவது திரும்ப திரும்ப அவர் சொல்லும்போது எமோஷனல் ஆகிறீங்க. அவர் சொல்லும்போது அவர் உங்கள் லைஃப்பில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு? அவர் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணார்? அவர் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? அவரோட லைஃப் இல்லைனா ஏதோ ஒரு வேலை அப்படின்னு தான் இருந்திருக்குமே கண்டிப்பாக. ஸோ அவர் இருந்ததுனால அவரோடைய இதனால காலேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்சர்ஸ் வந்தது. ஸோ எங்கள் பண்டிலையே அப்படியே கூப்பிட்டாங்க, எங்கள் டீமையே அப்படியே வந்து நல்ல ஒரு காலேஜில், கடலூர் செயின்ட் ஜோசப் காலேஜில் வந்து அதான் பெரிய காலேஜ், எங்கள் ஊரில் அதான் பெரிய காலேஜ். ஸோ அந்த ஊரில் அந்த ப்ரொஃபஸர் வந்து எங்களை கூப்பிட்டு ஃப்ரீயாக சீட்டு கொடுத்து, ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு தங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்து எங்களை இருக்க வச்சது அவர் தான். அவங்க இல்லைன்னா நான் அந்த ஸ்கூல் அந்த காலேஜ்லாம் போய் கால் எடுத்து வச்சுருப்போனான்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு ஃபீஸ் கட்டவும் முடியாது, அவங்களால தான். அவங்க இந்த வேலை அந்த ஸ்போர்ட்ஸை கற்றுக் கொடுத்ததுனால எனக்கு அந்த இடத்துல ஃப்ரீ சீட்டு அந்த காலேஜுக்குள்ளே போய் படிக்கிற அளவுக்கு எனக்கு கொடுத்தது எல்லாமே அவங்க தான். என்ன மாதிரியான இது இருந்துச்சு உங்களுக்கு? ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அந்த டைம் வந்து எனக்கு முன்னாடி வந்து வீட்லேயும் நார்மலாக தான், பொதுவாக வந்து போகாத ஒரு ஏஜுக்கு மேலே போகக்கூடாது. தென் 10th முடித்தேன். 10th முடித்ததுக்கப்புறம் 10th வரைக்குமே நிறையா இருந்துச்சு, நீ வந்து படிக்கணும், படித்தா தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 10th வரைக்குமே இருந்துச்சு. எப்படியோ 10th பாஸ் ஆகிட்டோம். 10th பாஸ் ஆகிட்டு 11th 12th போகிறப்ப அது இன்னும் ப்ரெஷராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் வந்து வீட்டிலேருந்து ஒரு பஸ் ஏறி தான் போயிட்டு படிக்கணும் காலேஜ் ஸ்கூலு. ஸோ அந்த டைமில் வந்து எல்லோரும் இவ்வளோ தூரம் போயிட்டு வரணும், அதுக்கு நடுவில் எது வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சஸ் இருந்துச்சு. அம்மாவும் பயந்தாங்க ரொம்பவே, ஆனால் என்கிட்ட சொல்லிக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் நினைக்கிறேன்னா அம்மாவோட தைரியம் ஒன்று இருக்கு. அவங்க கண்டிப்பாக தைரியமானவங்க. இந்த தெருவில்னா இந்த தெருவில் இருக்கோன்னா இந்த தெருவில் இருக்கவங்க பேச்சு அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்பவே பயந்தாங்க. ஒரே ஒரு ஸ்டேட் டீமுக்காக நேஷ்னல்ஸ் போயிருந்தேன்,
அப்போ வந்து போயிட்டு எங்க போயிருந்தேனா பஞ்சாப் போயிருந்தேன். அது வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட்ல 8th படிக்கும் போது போனேன். அப்போ வந்து எல்லாரும் ரொம்ப பெருமையாயிடுச்சு, அந்த தெருவுக்கே வந்து ரொம்ப பெருமையாயிடுச்சு. அதுல இருந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்வம், சரி இந்த பிள்ளை போகுது, ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனால அந்த பிள்ளை போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விட்டாங்க. காலேஜ் படிக்கும் போது ஒரு இன்ஜுரி, பெரிய ஒரு இன்ஜுரி ஆச்சு. ஸ்கூல் ஸ்டேட் ஒன்று ஆடிட்டு இருக்கும் போது, ஓப்பன் ஸ்டேட் ஆடும் போது கால் அடிபட்டு வந்து டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லலை எனக்கு அடிபட்டுருக்குன்ட்டு. ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தோடனே சரி சொல்லிடுவோம், வீட்டுக்கு தானே எப்படியா இருந்தாலும் போக போகிறோம், முன்னாடியே சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து சொன்னோடனே நான் போய் இறங்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் போகிறேன், போனோடனே எல்லாரும் கண்ணில் தண்ணி வந்தாலும் அழுகலை. கூட சாரும் வந்திருந்தாங்க, மாரியப்பன் சாரும் வந்திருந்தாங்க, வீட்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு தான் அவங்க போனாங்க. கண்ணில் தண்ணி வந்தாலும் அவங்க அழுகலை, அப்படியே உட்காந்துட்டே இருந்தாங்க. சார் கிளம்பணுன்னே ஆரம்பித்தாங்க, நீ இனி போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பெரிய அடி, அதை தான் மறைக்கிறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போச்சு. நான் சொல்லிட்டேன், நீங்கள் விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் இப்பயே போயிடுறேன், விட்டுருங்க, நான் அப்படியே போய் அங்கே ஹாஸ்டல் தங்கி நான் பார்த்துக்கிறேன்னா இந்த அடிக்காக அப்படி சொன்னேன். நான் போகிறேன் அப்படி சொன்னோன்னே சரி அப்படியே அமைதியாக சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிட்டு அதுலேருந்து ஆற ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே உங்களுக்கு இது இருந்துச்சா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சா இந்த டைமில்? நீங்கள் வந்து நேஷனல் டீம் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு காலகட்டம் இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்கும்ல, அப்பா வந்து குழி வேலை தான், டெய்லி அவங்க போகலைன்னா எனக்கு சாப்பாடு இருக்காது. நான் வந்து 11th 12th வரைக்கும் வீட்டில் இருந்தால் வந்தேன். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் மேனேஜ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பில்லராக அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ சாப்பாடுலாம் இருக்காது, நம்ம விளையாண்டு போகிற அளவுக்கு தனியாக அதுக்குன்னு ஒன்று எடுக்க முடியாது. அதனால் எங்களுக்கு அப்போவே வந்து ஒரு ஹோட்டலில், முனியாண்டி விலாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு சார் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க கடலூர்ல. அவர் நாங்க விளையாடுறத பார்த்துட்டு டெய்லி வந்து எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களான்னு கேட்டுட்டு அவங்க ஹோட்டல்ல இருந்து டெய்லியும் ஒரு 2 முட்டை, ஒரு ஆளுக்கு 2 முட்டை. சோ ஈச் 2 eggs வந்து கண்டிப்பா அவங்க இதுல இருந்து வந்துரும். ஏன்னா நாங்க பாக்குறாங்கல்ல, இந்த கிரவுண்ட்ல வாக்கிங் போறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. நாங்க கிரவுண்ட்ல விளையாடுறத பாத்துட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க, அப்போலாம் ஹெல்ப் பண்றதுக்கு ஆட்கள், அதெல்லாம் சொல்லிக்க முடியாது. அந்தந்த செகண்ட் ஐயோ இந்த பிள்ளைங்க இவ்வளவு கஷ்டப்படுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணி, யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு எங்களால முடிஞ்சது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் இல்ல. அவரு யாருன்னு தெரியல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவருக்கு உங்களுக்கு வந்து கரெக்ட்டா ஒரு நான்வெஜ் மீல்ஸ் எல்லாம் நிறைய தேவை. கண்டிப்பா கண்டிப்பா அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்றாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்பயும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, அங்க டீம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நாங்க வெளியே வர வர இன்னொரு பேட்ச் வருவாங்க, அப்படியே வெளியே வர வர இன்னொரு பேட்ச், இன்னமும் இருக்காங்க கடலூர்ல பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ அவங்க எல்லாம் இன்னமும் எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் டீமுக்கு போன அனுபவம் எப்படி இருந்துச்சு? நீங்க வந்து விளையாண்டுருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நேஷனல்ல செலக்ட் ஆகுறது, ஒரு இன்டர்நேஷனல் டீம்ல ஃபர்ஸ்ட் வந்து செலக்ஷன் கிடைக்கல. அடுத்த பேட்ச் ஜூனியர் வந்தாங்க, ஜூனியருக்கு ஒரு 5 பேருக்கு வந்து செலக்ஷன் கிடைச்சிருந்தது நம்ம டீம்லே. அது பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு, நம்மளால போக முடியலையே. அதுக்கு முன்னாடி தான் நான் சீனியருக்கு ஆனேன், அதை ஆடாம இருந்ததுன்னா நான் கண்டிப்பா ஜூனியருக்கு போய் ஆடி இருக்கேன். ஆமா, ஜூனியருக்கு போய் ஆடி இருக்க முடியும். ஐயோ நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன், கோச்சும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐயோ நம்ம ஒரு ஆர்வத்தில் நம்ம அவளை அமைச்சு விட்டோமே சீனியருக்கு, ஜூனியருக்கு வெயிட் பண்ணி தான் நம்ம போயிருக்க முடியுமேன்ட்டு. அந்த அந்த ஜூனியர் போய் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு 5 பேருக்கு ஒரு கேம்ப் கிடச்சிது. ஸோ அவங்க போயிட்டு நாள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இன்னும் இன்னும் சூப்பராக ஆனாளுங்க. அது பார்க்கும்போதே இன்னும் நமக்கு வந்து ஒரு ஆர்வம் தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. அதோட காலேஜில் தான் எனக்கு கிடச்சிது. காலேஜ் அப்போது ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கேன், நான் ஒரே ஒரு ஆள். 50 பேர் வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் கேம்ப்ல. ஓகே, அந்த கேம்ப் மாதிரி வச்சு அதுலேருந்து ஒரு அதில் செலக்ட் பண்ணி டீம் கூப்பிட்டு போவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம், எனக்கு யார் யார் கூடயும் பழக்கம் கிடையாது, இவங்க யாரையும் நான் பார்த்தது கிடையாது. இவ்வளோ பேர் கூட நான் போயிட்டு ஒரு மாதம் கேம்ப்ல நான் இருக்கணும்னும் போது, வீட்டில் நான் இங்கேருந்து கிளம்பும் போது செம்மையாக அழுதுட்டு தான் போனேன் கேம்ப்புக்கு. எங்க அம்மா பார்த்துட்டு சரிம்மா உனக்கு பிடிக்கலன்னா நீ போகாத, நீ வந்து பிடிக்கலாம் போகாத, இப்படிலாம் அழுதுட்டுலாம் என் முன்னாடி போகாதம்மா, பிடிக்கலன்னா போகாத சொல்லிடு சார்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. சாரும் சைலண்டாகவே வந்தாங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி மும்பை போகிற வரைக்குமே சார்கிட்ட பேசல. சார் நான் போயிட்டு வரேம்மா, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது திரும்பியும் அழுதேன். ஸோ அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க.
எனக்கு ரூம்மேட் வந்து ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு ரெண்டு பிளேயர் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒரு மூணு பேர் தான் ரூமில் இருந்தோம். என்ன பேசி யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். போவோம், ப்ராக்டிஸை பண்ணுவோம், ரூமுக்கு வருவோம், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே பெட்டில் போவோம், அவ்வளோதான். ஒரு சிலவங்களுக்கு வந்து நம்மளோட கேம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருப்பாங்க, அதனால இந்த பிள்ளை நல்லா ஆடுங்கிறது அவங்களுக்குலாம் தெரியும் ஒரு சில இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரே ஒருத்தி மட்டும் மிஷேல்னு சொல்லிட்டு அவள் கோவா பொண்ணு, லாங்குவேஜாக தெரியலனாலும் வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவா. ஸோ அவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அங்கே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு அது என்ன ஃபஸ்ட்டு மேட்ச் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூர் மாதிரி சைனா போனோம். ஓ, சைனா போயிட்டு அங்கேருந்து வந்து பாதி பேர் ஒலிம்பிக்ஸ் போனோம். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபாரின் ட்ராவல் அதுதான் சைனா. அங்கே ஒரு செலெக்ஷன் வைக்கும் போது நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன். சைனாலேருந்தே ரிட்டர்ன் ஒரு மூணு பேர் மட்டும் ரிட்டர்ன் ஆகிட்டோம். அந்த கோச்சஸுங்களுக்கு வந்து எனக்கு தெரியும், ஆல்ரெடி என்னோடய மேட்ச்சை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த கோச்சிங்களுக்கு என்ன தெரிஞ்சதுனால அடுத்தும் வந்து அடுத்த மேட்ச்சில் நான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க செலெக்ஷன் வச்சு. அது வந்து சேஃப் டோர்னமெண்ட், நம்ம சவுத் ஏஷியன் கேம்ஸில் நடக்கும் அது. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு நான் உள்ளே இறங்குறேன். அது எங்கே நடந்துச்சுன்னா பாகிஸ்தானில் தான் நடந்துச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் டோர்னமெண்ட் அது. போனேன் ஃபஸ்ட் மேட்ச் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் என்ன உள்ள இருக்குனாங்க. ஒரு பிளேயரை சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன உள்ள இருக்குனாங்க. செகண்ட் மேட்ச் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மெயின் பிளேயருக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சு. அப்போ யாரை சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கும்போது நான் தான் கிடச்சேன். ஸோ என்னை மாற்றினாங்க. எனக்கு எவ்வளோ எவ்வளோ சந்தோஷன்றதை அப்போ கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருப்போம். இப்போயும் இருக்குது, ஆனால் என்னால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அந்த அந்த மேட்ச் அந்த டீமுக்குள்ளே நான் போகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கேன். அந்த டீமுக்குள்ளே போய் அதுவும் செகண்ட் கேம்ப்லேயே வந்து ஒரு டீமுக்குள்ளே பிளேயிங் லெவனில் இறங்குறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீனியர் பிளேயர்ஸ் இருப்பாங்க. எவ்வளோ பிளேயர் இருந்தாலும் நம்மளை தேடி நம்மளை இறக்குறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த மேட்ச்சில் இறங்கி நான் ஸ்கோர் பண்ணது இன்னொரு ஸ்கோரும் பண்ணது வந்து எனக்கு இன்னும் ஒரு பூஸ்டப் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த மேட்ச்லேயுமே என்னை விடலை, வெளியே இறக்கலை ஃபுல்லாக. அந்த மேட்ச்லேயும் நான் ஃபுல்லாக ஆனேன். தேர்ட் மேட்ச்சுக்கும் வந்து என்னை மெயின் லெவன்ஸில் இறக்குனாங்க. அந்த மேட்ச்லேயும் ஆனால் அந்த மேட்ச்லேயும் ஸ்கோர் பண்ணேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே இதுவாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச். யாருக்கு யாருக்கு எதிராக? நேபாளுக்கு இதுவாக தான் ஃபைனல்ஸ். இப்போ கேப்டன்ஷிப் இருக்குல்ல, நீங்கள் வந்து இந்தியன் டீமோட கேப்டனுங்கிறது பெரிய, நீங்கள் ஸ்டில் வந்து அது எல்லா ஸ்டேட்லேருந்து வருவாங்க. அதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது நீங்கள் டீமை லீட் பண்ண? கண்டிப்பாக இருக்கும்ல சேலஞ்சஸ்ங்கிறது. என்னோட ஒருத்தி வந்து நல்லா விளையாண்டானா கண்டிப்பாக அவளுக்கு கொடுப்பாங்க. இங்கே பொறுத்த வரைக்குமே வந்து இன்னைக்கு நான் உனக்கு கேப்டன் கொடுத்தானா நீயே கண்டினியூ ஆகிறதுங்கிறது கிடையாது. இங்கே வீட்டில் பார்த்தாங்க ரெண்டு மேட்சுமே அம்மா வந்தாங்க. அம்மா இங்கே தான் இருக்காங்க, தம்பியும் அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்பா மட்டும் ஊரில் இருக்காங்க, என்னால் சென்னையெல்லாம் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஊர்லேயே இருக்காங்க. ஸோ அம்மா எல்லா மேட்சுமே வந்து இங்கே ரெண்டு மேட்ச்சும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பயம், பார்க்கும்போது நம்ம பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்களே, அவங்களுக்கு தெரியாது ஸ்போர்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. யாரோ ஒருத்தர் ஷோல்டர் சார்ஜோ ஏதோ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பயம், கீழே உழுதேம்மா பார்த்து விளையாடுமா இதுக்கப்புறமும் லைஃப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷம் நீங்கள் ஜெயிச்சது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன என்ன சொல்லுவாங்க பர்சனலாக? இப்போ லாஸ்ட்டு கூட கேப்டன்ஷிப் வந்து ஒரு இதில் உஸ்பெகிஸ்தானில் கேப்டன்ஷிப் அட்டன் பண்ணும் போது கூட அது ரொம்ப ஒரு இதுவாக ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ கடலூரில் இருக்காங்க, அங்கேருந்து யாரோ போய் பேட்டி எடுத்திருப்பாங்க போல அப்பாவை. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே அம்மா அம்மா இவ்வளோ பெரிய விஷயமாம்மா இது, எனக்கு தெரியலம்மா அது, நமக்கு அது தெரிஞ்சாதானமா நமக்கு தெரியும், அது எனக்கு அந்த அளவுக்கு தெரியலம்மா. ஸோ அந்த மாதிரி தான் அப்போ சொல்லும் போது அம்மாவுக்கு அப்படியே ரொம்ப ஒரு சந்தோஷம். நம்ம புள்ளு நம்மம்மா உன்னை பற்றி வந்து இங்கே பேட்டிலாம் எடுக்கிறாங்கம்மா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எங்கே போனாலும் நீ போலீஸ் வேலைம்மா, நீ எங்கே போறியோ நாங்கள் வந்துடுறேன், உன் கூடவே தான் நான் இருப்பேன் வேலையில. காவலா அவங்க வந்துட்டு இருக்காங்களா? எங்க போறோம்? கண்டிப்பா அவங்க சொல்லிட்டாங்க நீ எங்க வேணா போமா நான் உனக்கு இருக்கேன். முன்னாடி கூட காலேஜ் லைஃப் அங்க வந்து ஹாஸ்டல்ல இருந்ததுனால வீட்டுக்கு போக மாட்டோம் எப்பயாவது போறதுனால அதையும் ஒரு இதுவா இருப்பாங்க. நிறைய கஷ்டங்கள், ஏன்னா நம்ம லீவ்ல ஏதாவது முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அப்போல்லாம் அம்மா வீட்டு வேலை பார்க்கறதுனால நம்ம வீட்டுக்கு போகும்போது அப்பாவும் இருக்க மாட்டாங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஏதோ ஒரு லீவ்ல தான் போவோம். நம்ம சொன்னா கூடமா இன்னைக்கு போலன்னா இது நடக்காதுமா, நீயும் வேற வந்திருக்க, நீ வந்து அப்புறம் நான் எதுவுமே செய்யாம உனக்கு அனுப்ப முடியாது, அதனால நான் இந்த போயிட்டு வந்துடுறேம்மா, ஒரு மணி நேரமா குடும்பம் நான் போயிட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு அவங்களால அப்போ அந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப வீட்டு வேலைக்கு போகணும். ஆமா வீட்டு வேலைக்கு போயிட்டு அந்த காசுல வந்து தான் ஏதாவது, ஏன்னா அந்த மூணு நாள் லீவு நல்லா சமைச்சு போடணும், போறப்ப ஏதாவது வாங்கி தரணும், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்காங்க வசதியா? வசதின்னு சொல்ல முடியாது. எங்க அம்மாவை நான் அப்படி பார்த்ததுக்கும் இப்போ வீட்டுல உட்கார வச்சு இன்னைக்கு இன்னைக்கு சாப்பாடு மூணு வேளை நல்லா சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துட்டு நிம்மதியாக இருக்காங்க, அது எனக்கு போதும்னு தோணுது. உண்மையாக எனக்கு அது போதும், ஏன்னா அவங்க கஷ்டத்தை வந்து நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன்.
நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோலாம் போயிட்டு வந்தேன். எவ்வளோ இந்த பொண்ணுங்களை பற்றி தெரியும், மாசத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது கூட அவங்க ஒரு நாளைக்கு 4 வீடு வேலை பார்ப்பாங்க. 4 வீடு வேலை பார்த்துட்டு அதில் வர செலவெல்லாம் எங்களுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த அந்த வழி இருந்தால் கூட அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீடும் சேர்த்து ஒரு 5 வீடாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டு வேலையும் நம்ம தான், அவங்க தான் பார்த்தாகணும். நமக்கு இருக்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் துவைச்சிட்டு 3 வேளை சாப்பாடு அவங்க தான் செஞ்சு கொடுக்கணும். அந்த வழியெல்லாம் வந்து நைட்டு வீட்டில் அவ்வளோ வழி, வீட்டு ஃபுல்லாக பெருளுவாங்க அந்த வழியில். அதெல்லாம் நமக்கு வந்து அப்போது தெரியாது. எனக்கு வந்து அந்த வழி அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த வழியை தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதை யோசிக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோலாம் தாங்கிக்கிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த வேலைக்கு போனால் தான் உனக்கு சம்பளம், அந்த வேலையை நீ விட்டேன்னா உனக்கு சம்பளம் கிடையாதுங்கிற சுச்சுவேஷனில் அவங்க இருந்து எவ்வளோ வழி இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வச்சுட்டு அவங்க போயிட்டு வந்துட்டு இருந்ததெல்லாம் மறக்க முடியல. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ், இன்னமும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க இல்லைன்னா நான் கண்டிப்பா இந்த அளவுக்குலாம் வந்திருக்க முடியாது. எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும். இங்க இருக்கிறதுலயே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு பிளேயர் ஆடுறாங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். மணிப்பூர் பிள்ளைங்க இருக்காங்க, ஒடிசா பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப ஒடிசால போலீஸ் டீம் இருக்கு, மணிப்பூர் பிள்ளைங்கள போலீஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்டர் இருந்ததுனால கவர்மெண்ட்டே அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கு. இப்போ நான் எக்ஸாம் பண்ணி தான் வந்தேன். கிரிக்கெட்டில் அவங்களுக்குலாம் கொடுக்கறத பார்த்துட்டு தான் நமக்கும் அப்படி இருக்குமோங்கிற தாட் வந்து அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் வந்து அப்படி இல்லை, அதுதான் சொல்லணுமே, அப்படி கிடையவே கிடையாது.